Hi, hello, welcome. Welcome to Malathi Vlog Summer. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தாங்க நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். என்னன்னா ஃபர்ஸ்ட் பூஜை வரலட்சுமி பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பார்க்கணும் வீடியோ, அதுக்கப்புறம் இப்போ விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பாக்குறீங்களா. ஸோ லைனா வந்து எல்லா சாமிகளுடைய பர்த்டே கிருஷ்ண ஜெயந்திய கிருஷ்ணரோட பர்த்டே பார்த்துட்டோம், ஸோ விநாயகர் பர்த்டே நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ வீட்டில் வந்து எல்லா சாமிகளையும் வழிபடுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கோங்க. ஸோ அதனால் வீட்டில் வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஆனால் பிஃபோர் தட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு சாமி பிடிக்குங்க. உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும் கேட்டா சில பேர் முருகர் சொல்லுவாங்க, சில பேர் சிவன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா சாமியுமே ஈக்குவலா தான் நான் பார்ப்பேன். ஆனா ஒரு சின்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாமி என்னதுன்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா விநாயகர் சாமியை தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது ஏன் என்ன ரீசன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. அது நடுவில் நான் கண்டிப்பா சொல்லுவேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ சதுர்த்தி அப்போ வந்து நாங்க வந்து வீட்டுல வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும். எப்பவுமே விநாயகர் வந்து ஊர்வலமா வருவாரு. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒரு 10 மணிக்குள்ள ஊர்வலம் வந்து வந்துடும். நான் வந்து அர்ச்சனைக்கு வேண்டியது எல்லாமே வாங்கி வச்சுட்டு ரெடியா இருந்தேன். சாமி வந்து ஊர்வலம் வரும், சோ அப்ப நான் வந்து சாமி கும்பிடலாம் சொல்லிட்டு இல்ல ரெடியா நானே எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே ரெடியா இருந்தோம். ஆனா சாமி வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, ஒரு 10 மணி 11 மணி கிட்ட கூட ஆயிடுச்சு. ஸோ அப்போ எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, சரி வேண்டாம் ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும், படுத்தும் இல்லை லேட் ஆகும் போகிறதுக்கு சாமி வருது அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நான் என்ன சொன்னேன், இல்லைங்க 8 மணி ஆனாலும் பரவாயில்ல நான் சாமி கும்பிட்டு வரேன் நீங்க தூங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி சொல்லிட்டு இவர் படுத்துட்டாரு. நான் என்ன பண்ணேன், அர்ச்சனைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு நான் கீழே மேலே இருந்தேன். அப்போ நான் கீழே இறங்கி போய் சாமிக்கு கீழே போகணும் சாமி பார்க்கறதுக்கு. ஸோ நான் கீழே இறங்கி போகும்போது நான் எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டாக தான் போவேன், ஓடுவேன் ஏறுவேன் அந்த மாதிரி ரொம்ப வேகமாக தான் போடுவேன், பொறுமையாக போக மாட்டேன், எதுவும் அவங்க சீக்கிரம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இறங்கி இறங்கி ஏறிட்டு அத்தனை தடவை இறங்கி இறங்கி ஏறினேன். அதுக்கப்புறமா
எங்க வீட்டுக்காரலாம் பண்ணாலும் அவர்கிட்ட நான் சொல்லவே அவரே என்ன தெரியல மனசு மாதிரி கீழே இறங்கி வர்றாரு அவரு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே இறங்கி வராரு வந்து அவர் வந்து எப்படி வருவாருன்னா எனக்கு ஆப்போசிட் அவரு நான் ரொம்ப வேகமா வர்றாரு அவர் ரொம்ப ஸ்லோவா வருவாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படிதான் பொறுமையா தான் வருவாரு ஸோ அவர் அதே மாதிரி பொறுமையா நடந்து வந்திருக்காரு ஸ்டெப்ல நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா பாம்பு இருந்திருக்காங்க ஆனா நான் அந்த இடத்துல தான் ஓடுறேன் இறங்குறேன் ஏறுறேன் எல்லாம் பண்ணுறேன் தவிர என் கால தென்படல என் கால்கிட்ட தான் இருந்திருக்கு போல அந்த பாம்பு எனக்கு தெரியல அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காரு பொறுமையா பார்த்துட்டு வெளியே வந்து என்கிட்ட வந்து என்கிட்ட சொல்றாரு வீட்டுல வந்து பாம்பு இருக்கு அப்படின்னு வீட்டுல பாம்பு இருக்கு சொல்றது பாத்தீங்களா வீட்டுல பாம்பு இருக்குன்னு சாதாரணமா என் வீட்டுல வந்து காதல சொன்னாரு எது வீட்டுல பாம்பா அப்படின்னு ஒரே கத்துனாரு பாம்புன்றது எவ்வளவு பெரிய இது அவர் சாதாரணமா வந்து எங்ககிட்ட சொன்னாரு அது கேட்டதுல இருந்து என் மனசு ரொம்ப பக்கு பக்கம் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்க வீட்டுல என் மாமியாருக்கு எல்லாருக்குமே இதை சொல்லிட்டேன் அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்புறமா அந்த பாம்பெல்லாம் பிடிச்சி என்னென்ன கொஞ்ச நேரம் ஆச்சு அதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே போட்டாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து யார் மூலமா நடந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் விநாயகரை தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா விநாயகரை தான் நான் சொல்லுவேன் விநாயகர் தான் காப்பாத்தினாரு கண்டிப்பா நீங்களே இந்த கதை நான் சொன்னேன் இந்த கதையை வச்சு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க என்னவா இருக்கும் இந்த சாமி அதாவது நாங்க சாமி கும்பிட்டு நான் கீழே வரல அப்படின்னா கண்டிப்பா அந்த பாம்பை நாங்க காத்திருக்க முடியாது இல்ல இவரும் இறங்கி வரலன்னா கண்டிப்பா காத்திருக்க முடியாது இந்த விநாயகர் தான் எங்க வீட்டுக்காரர் எப்படி எழுப்பி கீழே கூப்பிட்டு வந்திருக்காரு கரெக்டா அந்த டைம்ல அவர் கண்ணுக்கு தென்படுற மாதிரி பாத்திருக்காரு அதனால செவுத்த ஒட்டி அந்த அந்த ஸ்டெப்ஸ்ல நல்லா அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நல்லா ஒட்டிட்டு இருக்க மாதிரி விஷமெல்லாம் பாம்பு தான் அது அது கழிச்சிருந்தா என்ன இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு ஆனா அதுல இருந்து காப்பாத்துல ஒரு விநாயகர் தான் அன்னையில இருந்து விநாயகர்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம இருப்போம் அன்னைக்கு